வணக்கம். திஸ் வீடியோ ஃப்ரம் வீக்லக் ஃபார் எஸ்எஃப்டி 2020. எஸ்எஃப்டினா என்னென்னா, வேர்ல்டு முழுக்க ஃப்ரீ சாஃப்ட்வேர் பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறது தான் எஸ்எஃப்டி. என்னோட கான்ட்ரிபியூஷனாக நான் வந்து ஃப்ளாஸ்க் டியூட்டோரியல் பண்ணுறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி மேக் பண்ணுற ஆப்பில் டேட்டா பேஸை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டேட்டா பேஸுக்கு மைஎஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டேட்டா பேஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஆப் எப்படி இருக்குன்னா, நான் வந்து என்னோடய சர்வர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தேன்னா ஹோம் பேஜ் வரணும். அதுக்கப்புறம் அந்த ஹோம் பேஜில் யூசர்ஸோட டீட்டெயில்ஸ் வரணும், அதாவது அவங்களோட ஐடி, நேம், ஏஜ். இப்போது அதுக்கடுத்து நம்ம வந்து ஆட் யூசர்னு கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகணும். அந்த பேஜில் வந்து அவங்களோட நேமும் ஏஜும் கேட்கணும். ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு எடிட் யூசர் அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த ஐடியை வந்து நான் எடிட் பண்ண போகிறேன், அப்புறம் அவங்களோட நேம் என்ன, அதாவது நியூ நேம் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அதுக்கடுத்து டிலீட் யூசர்னு கொடுத்தேன்னா எந்த ஐடியை வந்து நான் டிலீட் பண்ண போகிறேன், எந்த ஐடியோடைய யூசரை வந்து நான் டிலீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கணும். அந்த ஐடி கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா அது வந்து டிலீட் ஆகிடணும். டிலீட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து ஹோம் பேஜுக்கே போயிடணும். நான் ஆட் பண்ணதுக்கப்புறம், இல்லைனா எடிட் பண்ணதுக்கப்புறம், இல்லைனா டிலீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வந்து ஹோம் பேஜுக்கே வந்துடணும். இப்படி தான் என்னோடய ஆப் வந்து இருக்க போகுது. இப்போ வந்து இது கூட எப்படி நம்ம வந்து மைஎஸ்கியூஎல் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் ஐபன் MySQL DB அப்படின்னு கொடுக்குறேன். என் நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு காமிக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி MySQL ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கான என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். சப்போஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க, என்விரான்மெண்டல் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா, திஸ் பிசி அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. அதில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் அதில் போனீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பாத்ன்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நியூ எடிட் அந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி அதுக்கான மைஎஸ்கியூலோட பின் பார்த்து கொடுக்கலனா நியூன் கொடுத்து அந்த பார்த்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. இப்போ வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம வந்து எந்த பார்த்துலேருந்து மைஎஸ்கியூலை ஆக்சஸ் பண்ணாலும் உள்ளே போவோம். மைஎஸ்கியூல் மைனஸ் யூ ரூட் பி இதை கொடுத்தவொடனே எனக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்குது. பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்னோடய கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து MySQL மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய டேட்டா பேஸ் நேம் பார்த்தீங்கன்னா மை ஆப் டேட்டா பேஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூஸ் நெக்ஸ்ட்டு நான் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள் யூசர்ஸ் அதில் வந்து எனக்கு ஐடி வந்து இன்டீஜராக இருக்கும். ஆமாம், நேம் வந்து வாட்ஸ்அப் மேக்ஸிமம் வந்து 20 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஏஜ். இப்போ வந்து என்னோடய ஐடி வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கிறேன்.
அண்ட் அது வந்து நாட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஐடியை வந்து நான் பிரைமரி கீயே வச்சுக்கிறேன். பிரைமரி கீயே வச்சா தான் அது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ என்னோட டேபிள் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன் MySQL மூலமாகவே. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். Insert into users name age ID வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஸோ நம்ம வேல்யூ தர தேவை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்செர்ட் ஆயிடுச்சு. இந்த டேபிளில் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், MySQL கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளை மட்டும் வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது என்னோட என்னோட ஹோம் பேஜ் தான். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஐடி நேம் ஏஜ் கிரியேட் ஹெட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்க் மூணு கொடுத்துருக்கேன், ஆட் யூசர், எடிட் யூசர், டிலீட் யூசர். அதுக்கப்புறம் அந்த லிங்க்குக்கு வந்து நேம் வந்து ஆட் எடிட் டிலீட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து எடிட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஐடி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா யூஐடி. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற நேம் பார்த்தீங்கன்னா யூ நேம். இது எல்லாத்துக்கும் நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நேம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து டிலீட், எந்த ஐடியை வந்து நான் டிலீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கணும். அதனோட ஐடி பார்த்தீங்கன்னா யூஐடி. நான் எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பைத்தான் ஃபைல், அது எங்கே இருக்குன்னா அந்த டெம்ப்ளேட்ஸுக்கு வெளியே இருக்குது. அதில் என்னென்ன இருக்குன்னா என்னோடய பைத்தான் ஃபைலில் என்ன இருக்குன்னா நார்மலாக ஒரு ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்பை ரூட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த யூஆர்எல் வந்துச்சுன்னா எந்தெந்த டெம்ப்ளேட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எப்படி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய பைத்தான் ஃபைலில் என்ன இருக்குன்னா நார்மலாக ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எந்த யூஆர்எல் வந்துச்சுன்னா எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக புரியும். வெறும் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அதாவது எந்த பார்த்து மென்ஷன் பண்ணலன்னா எனக்கு ஹோம் பேஜ் வரணும். சப்போஸ் ஆட் அப்படின்ற பார்த்து வந்துச்சுன்னா எனக்கு ஆட் டாட் எச்டிஎம்எல் அப்படின்ற பேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கடுத்து எடிட் கொடுத்தாங்கன்னா எடிட் பேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கடுத்து டிலீட் கொடுத்தாங்கன்னா டிலீட் பேஜ் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கான்ஃபிகர் பண்ணிடணும், அதாவது வந்து பில் பண்ணி வச்சிடணும். டேட்டாபேஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கோர்ஸ் போட்டிருக்கேன். அதாவது MySQL ஹோஸ்ட் ஈக்குவல் டு லோக்கல் ஹோஸ்ட், MySQL யூசர் ஈக்குவல் டு ரூட், MySQL பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு அட்மின், MySQL டேட்டாபேஸ் ஈக்குவல் டு மை ஏப். அதாவது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து MySQL கர்சர் கிளாஸ் ஈக்குவல் டு டிப் டிப் கர்சர் டிப். இப்போ நார்மலாக ஆப் வந்து டேட்டாபேஸில் இருக்கிற வேல்யூஸ் எப்படி ஃபெச் பண்ணணும்னா அரேவாக தான் ஃபெச் பண்ணுவோம், ஆனால் வந்து அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நான் வந்து டிக்ஷனரியாக ஃபெச் பண்ண சொல்லியிருக்கேன், அதான் டிக்ட் கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா MySQL ஈக்குவல் டு MySQL ஆப். இந்த MySQL எதுனா வேரியபிள் நான் சும்மா கிரியேட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. இந்த MySQL வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, நம்மளோட கிளாஸ்க்கையும் MySQLயும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த MySQL. அதுக்காக நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் கிளாஸ் அண்டர்ஸ்கோர் MySQL டிபி இம்போர்ட் MySQL அப்படின்றது கொடுத்துட்றேன். நல்லா நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நான் ஸ்மால் பை யூஸ் பண்ணியிருக்கேன், மேக்ஸிமம் வந்து எல்லோரும் கேப்சர் பை கொடுத்துருவாங்க, அது வந்து எரர் காட்டும். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஹோம் பேஜில் என்ன இருக்கும்னா டேட்டாபேஸில் போயிட்டு இருக்கிற அந்த டேபிள் வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எனக்கு அந்த பேஜில் வந்து காட்டணும். ஸோ நான் வந்து இங்கே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்.
con அப்படிங்கற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் con equal to mysql dot connection dot cursor நெக்ஸ்ட் நான் வந்து அந்த SQL query பண்ணோம் அதாவது நான் எந்த query யூஸ் பண்ணி டேட்டா வந்து ஃபெச் பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு நார்மலா நம்ம டேட்டா ஃபெச் பண்ற எல்லா டேட்டா வந்து ஃபெச் பண்றதுக்கு செலக்ட் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து SQL equal to ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதுல query வச்சுக்கிறோம் செலக்ட் ஸ்டார் சம் எந்த டேபிள் நேம்னா யூசர்ஸ் இப்போ நம்ம இன்னும் அந்த SQL query வந்து ரன் பண்ணல அதை ரன் பண்றதுக்காக con.execute SQL அப்படினு சொல்லிட்டு போட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து அந்த query இந்த query வந்து நம்ம லோக்கலைஸ் ஆகலாம் ஃபர்ஸ்ட் வந்து கர்சர் கூட கனெக்ஷனை கிரியேட் பண்ணோம் அதுக்கு அப்புறம் இந்த லைன் பாத்தீங்கன்னா நம்ம SQL query ரன் பண்ணோம் இப்போ வந்து டேட்டா வந்து ஃபெச் பண்ண போறோம் சோ ஃபெச் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம் results equal to con dot fetch all நம்ம fetch one கொடுத்தனா ஒரு ரோ மட்டும் ஃபெச் ஆகும் நம்ம வந்து ஆல் கொடுக்கிறதுனால எல்லா ரோஸும் ஃபெச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ரெண்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம ஃபெச் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸை சேர்த்து ரிட்டர்ன் பண்ணும் நம்மளோட டேட்டா பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் தான் இருக்கு அது நான் வேற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஆட்ரிபியூட்டாக பாஸ் பண்ணுறேன் டேட்டா ஈக்குவல் டு ரிசல்ட் இப்போ பாஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த பேஜ் வந்து அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு ப்ரிண்ட் பண்ணும் இல்லையா ஸோ நான் ஹோம் பேஜில் போய் இப்போ இந்த டேபிள் இந்த ஹெட்டிங் கீழே தான் என்னோட வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும் ஸோ இது கீழே வந்து நான் ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன் எதுக்காக அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த ரோவில் வேல்யூ என்ன இருக்குன்னா அதாவது டேட்டா என்ன இருக்குன்னா இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம HTML பேஜில் ஸ்ட்ரைட்டாக ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னா இருந்தால் ரெண்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கணும் வேல்யூ டாட் ஐடி நெக்ஸ்ட் இதே மாதிரி நேம் வந்து ஏஜுக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ரோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தென் ஃபார் லூப்பை என் பண்ணிக்கிறேன் நார்மலாக பைத்தானில் வந்து நம்ம ஃபார் லூப் என் பண்ண தேவையில்ல பட் இங்கே வந்து நம்ம ஃபார் லூப்பை என் பண்ண தான் கரெக்டாக இருக்காங்க இல்லைன்னா லூப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் இங்கே டிக்ஷனரி வேல்யூவாக இருக்கிறதுனால வேல்யூ டாட் ஐடி அப்படின்னு கொடுத்துனா ஐடியோட நேமில் இருக்கிற வேல்யூ வந்து அதை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ரிண்ட் பண்ணிடுவோம் இப்போ போயிட்டு என்னோட சர்வரை திரும்ப ஸ்டார்ட் திரும்ப அந்த பேஜ் ரீட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து இங்கே அஜித் அப்படின்ற ரோ இல்லை இப்போ வந்து கிரியேட் ஆயிருக்கு அதாவது புதுசாக வந்து நம்மளோட பைத்தான் ஃபைல் வந்து டேட்டா பேஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் ரோவை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எப்படி ஆட் யூஸர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் திரும்ப இங்கேயும் அதே மாதிரி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன் கான் ஈக்குவல் டு MySQL டாட் கனெக்ஷன்
dot cursor. User வந்து add பண்றதுக்கு நம்ம திரும்ப வந்து connection establish பண்ணனும். இந்த add அப்படிங்கற ரூட்ல ரெண்டு டைப்ல request method வரலாம். So methods equal to it comma post. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் பேஜ்ல இருந்து ஆட் கொடுத்த உடனே கெட் மெத்தட்ல தான் போகும். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேமும் ஏஜும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட் மெத்தடில் போகும். ஃபர்ஸ்ட் கெட் மெத்தடுக்கு டிஃபால்ட்டாக கெட் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. இப்போ போஸ்ட் மெத்தடுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது போஸ்ட் மெத்தடில் வரும்போது அது எப்படி நம்ம போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலன்னா அதுக்கு ஒரு கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். அதுதான் ரெக்வெஸ்ட். நான் ரெக்வெஸ்ட்ன்ற கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். if request dot method அதாவது request ஓட method பாத்தீங்கன்னா போஸ்டா இருந்தா அவங்க எப்ப வந்து method வந்து போஸ்ட்ல இருக்கும்னா அவங்க வந்து சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் போஸ்ட்ல இருக்கும். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே அந்த வேல்யூஸ் வாங்கி நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். User name is equal to request.form uname form ல என்னோட நேமோட நேம் பார்த்தீங்கன்னா uname அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து uname அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூசர் ஏஜ் நெக்ஸ்ட் யூசர் ஏஜ் நெக்ஸ்ட் கனெக்ஷன் முன்ன மாதிரியே கனெக்ஷனை திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ கனெக்ஷன் ஈக்குவல் டு மைஸ்கூல் டாட் கனெக்ஷன் டாட் கஸ்டமர். நெக்ஸ்ட் நம்மளோட கொரி என்னன்னா இதில் வந்து ஆட் பண்ண போகிறதுனால இன்சர்ட் இன்ட்ரி கொடுக்கணும். நேம் கமா ஏஜ் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வேல்யூஸ் கொடுக்க மாட்டோம். பர்சன்டேஜ் எஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம வேறு ஒரு வேரியபிளில் இருந்து டேட்டா வாங்கி இன்செர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எஸ்கியூ கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ காண்டர் எக்ஸிக்யூட் எஸ்கியூ கமா இந்த ரெண்டு வேரியபிளை நான் வந்து அதே ஃபார்மேட்டில் வச்சுக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக அசைன் ஆகும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன்டேஜ் எஸ் வந்து யூசர் நேமுக்கும் செகண்ட் இருக்கிற எஸ் வந்து யூசர் ஏஜுக்கும் அசைன் ஆகிடும். இப்போ வந்து என்னோட கனெக்ஷனை வந்து நான் கம்மி பண்ணிக்கணும். எதுக்காகனா என்னோட சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் இருக்கணும். ஸோ MySQL டாட் கனெக்ஷன் டாட் கமிட். இப்போ என்னோட கனெக்ஷனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு திரும்ப வந்து ஹோம் பேஜுக்கே போகணும் இல்லையா. ஸோ வந்து நான் ரிட்டர்ன் ரீடைரக்ட் பண்ணுறேன். ஒரு பேஜில் வந்து இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக
redirect அப்படிங்கற கிளாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ரீடைரக்ட் பண்ணும்போது எந்த பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணோம் அப்படின்றத யூஆர்எல் பார் அப்படின்ற கிளாஸில் தான் கொடுப்போம். ஸோ நான் வந்து யூஆர்எல் பார் அப்படின்ற கிளாஸையும் இன்ஸ்டால் அப்படின்ற கிளாஸையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டன் ரீடைரக்ட் யூஆர்எல் URL for எந்த மெத்தடுக்கு ரீடைரக்ட் ஆகும்னா இந்த ஹோம் அப்படின்ற மெத்தடுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே ஹோம் அப்படின்னு கொடுத்துருவேன். ஆட் ஃபங்க்ஷன் அவ்வளோதான். நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு சர்வரை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓ என் சாரி, நான் வந்து இஃப்ல ஒரே ஒரு சாரி நான் இஃப்ல வந்து ஒரே ஒரு ஈக்குவல் தான் வச்சிருக்கேன். சேவ் பண்ணிட்டு திரும்ப வந்து சர்வர் ரன் பண்றேன். சர்வர் ரன் ஆகுது. நம்ம ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆட் யூசர், யூசர் நேம் அபி, ஏஜ் வந்து 23. சப்மிட் பண்ணதும் எரர் காமிக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்ததும் நான் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு. நான் கொடுத்த வேல்யூஸ் வந்து இன்செர்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம எடிட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோட எடிட் பண்ணுற பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எந்த ஸோ என்னோட பைத்தன் ஃபைல் நான் போகிறேன், அதில் போயிட்டு முன்னே பண்ண மாதிரியே மெத்தட்ஸ் ஈக்குவல் டு கெட் கமா போஸ்ட் முன்னாடி நான் வந்து வர்றது போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இஃப் ரெக்யூஸ்ட் இஃப் ரெக்யூஸ்ட் ஹாட் மெத்தட் போஸ்ட் போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வர வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ யூசர் ஐடி, யூசர் நேம், யூசர் இது எல்லாம் கொடுத்துக்கிறேன். வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ கான் மீக் விட்டு மைஸ்கூல் டாட் கனெக்ஷன் டாட் காசு. அதுக்கப்புறம் ஸோ அப்டேட் யூசர்ஸ் செட் நேம் நேம் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம ஒரு ஒரு டைமும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றதுனால பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணுறோம். கமா ஏஜ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எஸ். வேர் நம்ம எந்த ஐடின்னு சொல்லிட்டு தானே வேல்யூ கெட் பண்ணுவோம். அதனால வேர் ஐடி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் கான்டாக்ட் எக்ஸிக்யூட், கான்டாக்ட் எக்ஸிக்யூட் எக்ஸ்கியூ கமா யூசர் நேம் கமா யூசர் ஏஜ் கமா லாஸ்டா யூசர் ஐடி. இப்போ இந்த யூசர் ஐடியை வச்சு இப்போ இந்த யூசர் ஐடி வந்து இந்த ஐடிக்கு செட் ஆகிடும். நெக்ஸ்ட் யூசர் ஏஜ் வந்து செகண்டாக இருக்கிற எஸ்க்கு, யூசர் நேம் வந்து ஃபஸ்ட் எஸ்க்கு செட் ஆகிட்டு இந்த
செட் ஆகிட்டு இந்த எஸ்கியூஎல் கொரி வந்து ரன் ஆகுது. நெக்ஸ்ட் என்னோட கனெக்ஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் டாட் க்ளோஸ். கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப ரீடைரக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் வந்து ரீடைரக்ட் யூஆர்எல் பார்ப்போம் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்னோட சர்வர் பார்த்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்குது. நான் போய் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் மட்டும் கொடுக்குறேன். எடிட் யூசர் ஃபர்ஸ்ட் நேம் வந்து தீபக் கொடுத்துக்கிறேன். ஏஜ் வந்து 23 கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் தீபக் 20 ஏஜ் பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. எடிட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிலீட் யூசர் பண்ணணும். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். மெத்தட்ஸ் ஈக்குவல் டு கெட் கமா போஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். மெத்தட்ஸ் ஈக்குவல் டு கெட் போஸ்ட் கொடுத்துக்கிறேன். எந்த ஐடியை வந்து டிலீட் பண்ணணுமோ அந்த ஐடியை வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். எஸ்கியூஎல் ஈக்குவல் டு எஸ்கியூஎல் ஈக்குவல் டு காலம் நேம் வந்து ஐடி. காலம் நேம் வந்து ஐடி ஈக்குவல் டு பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் கனெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். கனெக்ஷன் டாட் எக்ஸிக்யூட் எஸ்கியூஎல் கமாண்ட். யூசர் ஐடி. இப்போ இந்த யூசர் ஐடி இருக்கிற இடத்துல இப்போ இந்த யூஸ் ஐடி எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த ரோவை வந்து டிலீட் பண்ணிடும். இப்போ என்னோட கனெக்ஷன் நான் கம்மிட் பண்ணிக்கிறேன். யூஸ் டாட் கனெக்ஷன் டாட் கம்மிட் கம்மிட். நெக்ஸ்ட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மெத்தட்ஸில் கமா கொடுக்க முடியுது. கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சார் சாரி, கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக ரீடைரக்ட் பண்ணுறேன். ரிட்டர்ன் ரீடைரக்ட்.
சேவ் பண்ணிவிட்டு சர்வரை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஓவர் வந்து நான் டிலீட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் வந்து டிலீட் ஆயிடுச்சு. சப்போஸ் நமக்கு வந்து ஃபார்ம் வேலிடேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பைத்தான்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். சப்போஸ் நம்மளோட பேஜ் வந்து டைனமிக்காக இருக்கணும், பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. எடிட் யூசர் த்ரீ வித் தீபக் சப்மிட் கொடுத்ததும் எடிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டிலீட் யூசர். இப்போ பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்டிங்கில் நிறைய எரர்ஸ் வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், லைன் அலைன்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் எரர் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.